நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டின்னு சொல்ல 14 காட் உண்டு. காட்னா இந்த படித்துறைகள், நம்ம ஊர்ல படித்துறைகள்னு சொல்றோம். முத்தகார் காட்டு, கைகை காட்டு, இடத்துக்கு இந்த பக்கம் வந்திருக்கிறோம். இது வந்து குளிக்கிறதுக்காக லைட் ஷோ உண்டு, அதையும் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறனால இப்போ எல்லா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர இது என்னால் எந்த இறங்கக்கூடாது அப்படிங்கிறதுனால கண்காணிப்பு வந்து ரொம்ப பலமாக இருந்துச்சு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். காலையில் 8:30 ஃப்ளைட்டில் சென்னை டு அயோத்தி போனோம். அயோத்தி போகும்போது மதியம் 1 மணி ஆயிடுச்சு. அப்புறம் அங்கே டாக்ஸி பிடிச்சி நிறைய ரூம்ஸ் லாட்ஜஸ் எல்லாம் பார்த்து கடைசியில் கோவிலுக்கு பின்னாடியும் சரையூர் ரிவர்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய இந்த ரூம் புக் பண்ணோம். ஆல்ரெடி இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன், அதோடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கு பிறகு அந்த நாங்கள் தங்கியிருந்த ஹோம் ஸ்டேலேயே வந்து மத்தியானம் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தோம். சொன்ன பிறகுதான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. சப்பாத்தி அப்படின்னா 40 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. பிளைன் ரைஸ் அப்படின்னா 120 ரூபா, ஒயிட் ரைஸ் மட்டும். கர்ட் அப்படின்னா அதுக்கு ஒரு 60 ரூபா, அந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. வாங்கி சாப்பிட்டுட்டு இப்போ 4:30 ஆயிருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம சரையூர் ரிவரில் போய் புனித நீராடிட்டு அதுக்கு பிறகு தான் மற்ற கோவில்கள் தரிசனத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் தங்கியிருந்த லாட்ஜுக்கு வெளியிலேயே வந்து டிக்டாக்காக வெயிட் பண்ணுறோம். இப்போ டிக்டாக் வந்துருச்சு. How much? 2 members. 2 members. 50 rupees. Okay. நம்ம தனியாக டிக்டாக் எடுத்ததுனால 50 ரூபா கேட்குறாங்க. மற்றபடி டிக்டாக் போய்கிட்டே இருக்குது. அந்த டிக்கெட் வைஸும் 10 ரூபா கொடுத்தா நம்ம சரியொரு வர்ற கிட்ட கொண்டு நம்ம விட்டுடுறாங்க. ரொம்ப பழமையானது இந்த அயோத்தி நகரம். அந்த வீடுகள்லாம் ரொம்ப பழசாக தான் இருக்குது. இந்த டிக்டாக் நம்ம போகக்கூடிய சரையர் ரிவருக்கு இந்த ஒரு தெரு தான் கார் போகிற அளவு கொஞ்சம் பிராடாக இருக்குது. இப்போ நம்ம போயிட்டுருக்க சரையர் நதியில் வந்து நம்ம போகக்கூடிய இந்த இடத்துல தான் ஆரத்தி கம்பாங்க. ஈவினிங் ஆனால் கங்கா ஆரத்தி மாதிரி சரையை ஆரத்தி கம்பாங்க. இங்கே வந்து நம்ம புனித நீராடலாம். இந்த அயோத்தியில் 14 காட் உண்டு. காட்னா இந்த படித்துறைகள், நம்ம ஊரில் படித்துறைகள்னு சொல்கிற மாதிரி 14 காட் உண்டு. டைம் பெர்மிட் பண்ணிச்சுன்னா நம்ம எல்லா காட்டுமே ஓரளவு பார்க்கலாம். கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா குப்தகார் காட்டு, கைகை காட்டு, கௌசல்யா காட்டு, பாப விமோச்சன் காட்டு, லக்ஷ்மண் காட்டு, அப்படி சில காட்லாம் ரொம்ப பிரபலமாக இந்த ஊர்க்காரங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம அகலமான தெருவை விட்டு இப்போ குறுகலான தெரு இந்த இதில் இந்த டிக்டாக் மட்டும்தான் போக முடியும். இப்போ நம்ம அந்த சரையூர் ரிவரில் ஆரத்தி காமிக்கக்கூடிய இடத்துக்கு இந்த பக்கம் வந்திருக்கிறோம். இது வந்து குளிக்கிறதுக்காக சரையூர் ரிவர்லேருந்து இந்த பக்கம் தண்ணியை வந்து பம்ப் அவுட் பண்ணி நடுவில் பிரிட்ஜு மாதிரி கட்டி சின்னதாக ஒரு ஃபால்ஸ், நம்ம ஊரில் நம்ம தீம் பார்க்லெல்லாம் இந்த மாதிரி பார்ப்போம், அந்த மாதிரி நம்ம நல்லா என்ஜாய் பண்ணி குளிக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடம் வரதான் டிக்டாக் போகும். நம்ம இந்த பிரிட்ஜை கடந்து அந்த பக்கம் சரை ஒரிஜினல் ரிவர் ஓடிட்டுருக்கு, அதில் போட்டிங்லாம் இருக்கும். இப்போ நம்ம அந்த சைடு போகணும். நம்ம இப்போ போகிற நேரம் ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால நம்ம இங்கே புனித நீராடிட்டு ஆரத்தியையும் பார்த்துக்கிட்டு லைட் ஷோ உண்டு, அதையும் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறனால போயிட்டுருக்குறோம். இப்போ சரை ரிவர்லேருந்து அந்த பம்ப் அவுட் பண்ணுற தண்ணி இந்த இடம் சின்னதாக ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கான இடமா. இதில் ரொம்ப ஸ்பீடும் இல்லை, நம்மளை முட்டு வர தான் தண்ணி இருக்குது, கால் முட்டி வர. அதனால் நல்ல குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர இதை நல்லா என்ஜாய் பண்ணி குளிச்சு வச்சுக்கிறாங்க. இதை கடந்து இதை பார்த்துக்கிட்டே இந்த பிரிட்ஜை கடந்து இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம். மேலே வந்து நல்லா கண்காணிப்பு கோபுரம்லாம் வச்சு கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மக்கள் கூட்டம் வந்து ஓரளவு இருக்குது. இப்போ வந்து நம்ம ஆரத்தி காமிக்கிற இடத்துக்கு போயிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு கோவில் இருக்குது. இந்த என்ட்ரன்ஸ் வழியாக நம்ம வந்து படித்துறை நோக்கி போய்கிட்டுருக்குறோம். மணி இப்போ 5:30 தான் ஆகுது. ஆனாலுமே ஆரத்தி பார்க்குறதுக்கு நிறைய ஜனங்கள் படிகளில் உட்காந்துட்டாங்க. அதனால் நாங்களும் போய் வெயிட் பண்ணுறதுக்காக, ஆரத்தி பார்க்குறதுக்காக இந்த படிகள் வழியாக கீழே இறங்கி போய்கிட்டுருக்குறோம். அசுரர்களோட கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்களும் ரிஷிகளும் ஸ்ரீமத் நாராயண பெருமாளிடம் முறையிடும் போது அவர் தன்னுடைய வைகுண்டத்தை ஒரு பகுதியை அயோத்தி ஆக்கினாரு அப்படிங்கிறது வரலாறு. அப்போ அவரை பிரிஞ்சு இருக்க முடியாத அவரோட தர்மபத்னி நீலாதேவியே இங்கே சரைய நதிவா ஓடுகிறாள் அப்படின்னு சொல்லுது தான் நம்மளுடைய புராணங்கள். அப்படி மிக புனித வாய்ந்ததான் இந்த அயோத்தியும் சரைய நதியும்.
நம்ம கீழே படித்துறையில் வந்து உட்காந்துட்டோம். போட்டிங் எல்லாம் போய்கிட்டு தான் இருக்காங்க. பர் பர்சன் 150 ரூபா கேட்டாங்க. இந்த பக்கம் பக்தர்கள் யாரும் இறங்கக்கூடாது அப்படிங்கிறதுனால கண்காணிப்பு வந்து ரொம்ப பலமாக இருந்துச்சு. இந்த சரை நதிக்கரையில் தான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவதரித்தாரு. இங்கே தான் நீராடி வளர்ந்தாரு. இதை கடந்து தான் கானகம் போனார். இதுலேயே தான் வைகுந்தமும் சேர்ந்தாரு அப்படிங்கிறதான் நம்ம ராமகாவியம். ஆரத்திக்கான பூஜைகள்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம அதை பார்த்துட்டே இந்த சரையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தரையோ அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் கம்பீரமாக மிக சுத்தமாக காட்சி அளிக்குது. இது உத்தரகாண்டில் உற்பத்தியாகி இங்கே சரை நதியாக ஓடி கங்கையில் கலக்கக்கூடிய ஒரு புனித நதி. இந்த சரையு மாதாவில் நீராடும் போது நம்மளுடைய பாவங்கள்லாம் தொலைஞ்சு புனிதமாகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த ஆரத்தி வந்து மேலே சீருடை அணிஞ்சவங்க நல்ல ஆரத்தி காமிக்கிறாங்க. அப்புறம் கீழே ஒரு குரூப் நிற்கிறாங்க அந்த படித்துறையில். அவங்கள்ட்ட அவங்க ஆரத்தி காமிச்சிட்டு கொடுக்குறாங்க. இவங்க எகைன்னு ஆரத்தி காமிக்கிறாங்க. இதில் ஆணும் பெண்ணும் வந்து சேர்ந்து நிற்கிறாங்க. கரெக்ட் டைத்துக்கு ஆரத்தி ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெயராம் ஜெயராம் ஸ்ரீராம் அப்படி அந்த கோஷம் முழங்க ஆரத்தி பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆரத்தி முடிஞ்ச உடனே சரிய ரிவர்ல நம்ம தீபமும் மலரும் விட்டோம். ஆரத்தி முடிஞ்சோடனே வெளியில வந்த இந்த சின்ன கோவில்ல வந்து நம்மளுக்கு பிரசாதம் தர்றாங்க. வாங்கிட்டு நம்ம இப்போ அந்த பக்கம் இருக்கக்கூடிய எல்லாரும் குளிச்சுட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து நல்ல லைட் ஷோ கலர் கலராக பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு எகெயின் ஒரு 7.5 மணிக்கு மேலே அங்கே வந்து நல்ல ஒரு குளியல். அது வந்து நம்ம ரிவரில் குளிக்கிற அந்த ஃபீல் வரல. இது என்ஜாய்மெண்ட்டுக்காக இப்படி பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. நல்லா எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. நாங்களும் அதில் நல்ல ஒரு 1/2 hour குளிச்சுட்டு அதுக்கு பிறகு அன்னைக்கு நைட்டு போய் ரூமில் ஸ்டே பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம புனித நீராடு முடிச்சிட்டோம். ஆரத்தி பார்த்துட்டோம். லைட் ஷோ பார்த்துட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது இந்த நம்ம இந்த பாத் எடுக்கிறது வந்து ஒரு புனித நீராடுறதும் கூட அட் தி சேம் டைம் என்ஜாய்மெண்ட்டாகவும் இருந்துச்சு. அயோத்தியில் வந்து நம்ம ஊரை விட வெயில் வந்து அங்கே ரொம்ப ஒரு ஹாட்டாக இருந்துச்சு. மறுநாள் நாங்கள் வந்து நிறைய பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் கூட்டமும் ஜாஸ்தி வெயிலும் ஜாஸ்தி. அதனால் ஒரு சில முக்கியமான இடங்கள் மட்டும்தான் எங்களால் பார்க்க முடிஞ்சது. நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டின்னு சொல்லக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் வந்து அயோத்தியில் இருக்குது. நாங்கள் எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.